ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लारम्भाम् इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मन्दिरमदिल्पुडेशूलयुक्तियन्नुं मणिनगरत्तुलगनैत्तुं विलक्कुं जोडि வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முகதும் உயர் கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன் எங்களில் தனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளே உயர் வர உயர் வரம் உடையவன் எவனவன் வர மதிரலம் அருளினன் எவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரர் சுடரடி துவிதனி வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தலங்களாயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் வேதாந்த தேசிகனுடைய வாசக மகோச்சரமான அற்புதமான அனுபவங்கள் இன்று நாம் பொன்னொழி படலம் காஞ்சன பட்டத்தில் பொன்னொழி படலம் என்பதை பார்க்க இருக்கிறோம். உலகத்திலே யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று பாரதி பாடுவான். யாமறிந்த ஞானிகளிலே வேதாந்த தேசிகனைப் போல இந்த உலகத்திலே பிறந்ததில்லை என்று யாரும் இதுவரை சொல்லவில்லை, பாடவில்லை, ஆனால் உணர்ந்திருக்கிறார். இல்லை எமக்கெதிர், இல்லை எமக்கெதிர் என்றார். அவருக்கு எதிர் யாருமே இல்லை. கவிகார்த்திக சிம்மம் என்ன அழகான கற்பனைகள். சில சங்கீத கச்சேரிகளிலே சஞ்சாரம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அருமையான அற்புதமான ஆனந்தமான ஆழமான கருத்துக்களை நமக்கெல்லாம் அனுபவிப்பதற்காக அருளி செய்திருக்கிறார் சுவாமி. காஞ்சன பத்ததி மங்கள உருவினளே மாசற்ற பொன்மகளே மேன்மயம் தகுதியுடன் மிடுக்குடை திருமகளே திருவடியுடனிணைந்தே திருவென திகழ்பவளே தனிச்சிறப்புடையவளே தண்டனிட்டேன் திருவே மங்கள உருவினளே மாசற்ற பொன்மகளே மேன்மயம் தகுதியுடன் மிடுக்குடை திருமகளே திருவடியுடனிணைந்தே திருவென திகழ்பவளே தனிச்சிறப்புடையவளே தண்டனித்தேன் திருவே. பொன்னொழி படலம் கம்பராமாயணத்திலே சீதை மிதிலையிலே காட்சியளிக்கும் பொழுது பொன்னின் ஒளி பூவின் வேரி சார்ந்த போதி சீத மின்னி நிழலன் அவள் கண்மேனி மயமான அன்னமுமரம்பயருமாறமுதும் நாண மன்னவனிருந்த மணி மண்டபமடைந்தாள் பொன்னினொழி என்று சொல்லுவார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொல்லுவார். இங்கே பாதுகை பொன் தாமரையாக பொற்றாமரையாக தங்கத்தைப் போல தங்க பாதுகையாக இருக்கிறது. அதை பற்றி பேசுகிறார். மங்கள உருவினளே மாசற்ற பொன்மகளே மேன்மயம் தகுதியுடன் மிடுக்குடை திருமகளே. பொண்ணுக்கு அந்த உயர்ந்த கிடைக்கக்கூடிய பூமியிலே கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களிலேயே மிகச்சிறந்தது தங்கம். தனித்து இருப்பது சுடினும் செம்பொன் தன்னொழி கெடாது
திருவடியுடனிணைந்தே திருவேன திகழ்பவளே. பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன் என்றெல்லாம் நம்மாழ்வார் கொண்டாடுவர். தன்னொப்பால் இல்லப்பன் என்று கொண்டாடுவர். ராஜகுமாரி ராஜாவை மனம் செய்து கொள்வது போல இங்கே பொன் குருவராக இருக்கக்கூடிய பாதுகை எம்பெருமான் திருவடியோடு தொடர்பு கொள்கிறது. அப்படிப்பட்ட பொன் போன்று இருக்கக்கூடிய பாதுகையை அதன் மூலம் எம்பெருமானுடைய திருமேனிக்கே பொன்னிலத்தை தருபவளை. எனவே பாதுகையை சொல்லும் போதும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொல்லிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பொன்னிறமான பாதுகையை வணங்குகிறேன் என்று சொல்லி தொடங்குகிறார் இந்த பதிகத்தை. 732வது பாசுரத்திலே பகவான் திருமேனியை பார்க்கிறார். நீலமேனி நீலமேக சியாமள வண்ணம் அது. அப்பொழுது திருவடியிலே அமைந்திருக்கக்கூடிய பாதுகையானது மின்னல் போல ஒளிர்கிறதாம். உடனே சுவாமிக்கு கவிதை பிறக்கிறது. திருமாலின் திருமேனி திருவொளியை திருடு செய்த கருமேக கூட்டங்கள் குற்றத்தை உணர்ந்ததனால் திருமாலின் திருமேனி திருவொளியை திருடு செய்த கருமேக கூட்டங்கள் குற்றத்தை உணர்ந்ததனால் பொறுத்தல்க என்றுரைக்க விடுதூதாய் வந்த மின்னல் பொறுத்தல்க என்று வைக்க விடுதூதாய் வந்த மின்னல் உருவான பாதுகையாய் விளங்குகிறாய் அடித்தலமே உருவான பாதுகையாய் விளங்குகிறாய் அடித்தலமே திருமாலின் திருமேனி திருவொளியை திருடு செய்த கருமேக கூட்டங்கள் குற்றத்தை உணர்ந்ததனால். என்ன அருமையான கற்பனை! பாதுகை மின்னல் போல தோன்றுகிறது என்றார். அப்படி மின்னல் போல தோன்றுவதனாலே ஏன் அப்படி தோன்றுகிறது என்று கேட்டால், எம்பெருமானுடைய திருமேனி ஒளியை கருமேக கூட்டங்கள் திருடு செய்து விட்டனவா, திருடிக்கொண்டு விட்டனவா. ஆழ்வார்களெல்லாம் அனுபவித்ததுதானது. ஏ மேகங்கள், எம்பெருமானுடைய உருவை போல இருக்கிறீர்களே, இதற்கு நீங்கள் என்ன தவம் செய்தீர்கள் என்று கேட்பார்கள். அது கரு உரு கருமேனிக்காக. திருமாலின் திருமேனி திருவொளியை திருடு செய்த கருமேக கூட்டங்கள் குற்றத்தை உணர்ந்ததனால் பொறுத்தருக என்றுரைக்க விடுதூதாய் வந்த மின்னல் உருவான பாதுகையாய் விளங்குகிறாய் அடித்தளவே. குற்றத்தை உணர்ந்து எம்பெருமான் திருமேனுடைய நிறத்தை திருடிக்கொண்டதனாலே கருமேக கூட்டங்கள் மின்னல் மூலம் திருவடியிலே பணிகின்றன. எனவே அதுதான் பாதுகை என்று பேசுகிறார். அடுத்தது 733வது பாசுரம். பொன் பாதுகையானது பொற்பாதுகமானது எம்பெருமானுடைய திருமேனியாகிய நீலமேனியிலே உரைத்து பார்க்கிறதா, மாற்று குறைகிறதா, அதிகமாக இருக்கிறதா என்று. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய சுவாமி பேசுகிறார், எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, பாதுகையே பொற்பாதுகையே, உன் முன்னாலே இந்த உலகத்திலே உள்ள அத்தனையும் மண்தான் என்று பேசுகிறார். பொன்னான பாதுகையே உன் தலைவன் உரைகளே மண்ணோடு தேகிறாய் மாணிக்க கண்ணனவன் உன்னோடே இணைகின்றான் உத்தமியே முன்னால் மண்ணேதான் மற்றவையே கண் முன்னால் உணர்த்துகிறாய். மற்றதெல்லாம் மண் போலதான், நீதான் மிகச் சிறந்தவள் என்று சொல்கிறான். பரிபுஷ்டதி பாதுகேய தீட்ச சகசானக சமலோஷ்ட காஞ்சனத்தோ
காஞ்சன சம்பதம் வெனக்கி பொன்னான பாதுகையே உன் தலைவன் ஒரே கல்லே மண்ணோடு செய்கிறாய் மாணிக்க கண்ணன் அவன் உன்னோடே இணைகின்றான் உத்தமியே உன் முன்னால் மண்ணேதான் மற்றவையே கண் முன்னால் உணர்த்துகிறாய். இது அற்புதம் என்ன தெரியுமா? அந்த பாதுகையானது பூமியிலே படுகிறது, மண்ணோடு செய்கிறது, ஆனால் உயர்ந்து நிற்கிறது. 734வது பாசுரம் அடுத்தது, ஏ பொன்னே உனக்கு உலகத்திலே புகழ் உண்டு. பொண்ணுக்கு உலகத்திலே புகழ் உண்டு. பொன் போன்றவன் என்று சொல்லுவோம், பொற்காலம் என்று சொல்லுவோம், பொன்மன செம்மன் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த பொற்பாதுகைக்கு மனம் உண்டா என்று கேட்டுக்கொண்டு அதற்கு மனம் உண்டு என்று சொல்லுகிறார். வேத மனம் காட்டும் வசந்தமே பாதுகையே, வேத மனமும் காட்டும், வேத மனம் காட்டும். பொண்ணுக்கு நிறமும் உண்டு, மாற்றும் உண்டு, ஆனால் வாசனை கிடையாது. ஆனால் பொற்றாமரைக்கு வாசனையும் உண்டாம். அது என்ன வாசனை என்றால் வேதமணம். வேதமணம் காட்டும் வசந்தமே பாதுகையே. வசந்த காலம் போல இருக்கிறதாம், குளிர்ச்சியாக இருக்கிறதாம், மலர்கள் சூழ்ந்து மனத்தோடு இருக்கிறதாம். வசந்த ருத்து என்று சித்திரையும் வைகாசியும் சொல்லுவோம். இங்கே வைகாசி மாதத்தை கூட குறிப்பிடுகிறார். விலைமதிப்புள்ளாத தங்கமே பாதுகையே, விலைமதிப்பில்லாத தங்கமே பாதுகையே, மாலென்னும் செல்வமுடையவளே பாதுகையே, மாலென்னும் செல்வமுடையவளே பாதுகையே. திருமாலை தன்னோடு பெற்றிருப்பதனாலே, அது மட்டுமல்ல, மால்னா அன்பு, பரிவு, அருள். மாலென்னும் செல்வமுடையவளே பாதுகையே, மரங்களெனச் செழிக்கும் மாதவமே பாதுகையே. அசோகம் போன்ற மரங்களெல்லாம் அங்கே காணப்படுகிறது என்று சொல்லி, செழிப்புடையதாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த செழிப்பை மரங்களைப் போல செழிப்பு என்று சொல்லுகிறார். எனவே வேத மனமும் அது வசந்த காலமும் உடையதாக அந்த பாதுகையானது திகழ்கிறது. தங்க பாதுகை என்று இங்கே 734வது பாசுரத்திலே அருமையாக இங்கே பேசுகிறார். 735வது பாசுரத்திலே, மயில் கழுத்து மின்னொளி, மயில் கழுத்தை போல மின்னொளி வீசக்கூடிய பொன், தங்கத்தினுடைய நிறத்திலே சிறிது மின்னல் ஒளி போல கலந்து இருக்கும் என்று பேசுகிறார்கள். நல்ல பொன் என்றால் அப்படி ஒரு அதிலே அந்த ஒளி ரேகையானது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். வேத மனம் காட்டும் வசந்தமே பாதுகையே, விலை மதிப்பில்லாத தங்கமே பாதுகையே, மாலென்னும் செல்வமுடையவளே பாதுகையே, மரங்கள் எச்சரிக்கும் மாதவமே பாதுகை. 735 சொல்லும் பொழுது மீண்டும் அந்த பாதுகையினுடைய மனத்தை பற்றி பேசுகிறார். பொன்மலர் நாற்றம் உடைத்து என்று சொல்லுவோம். பொன்மலருக்கு வாசனை இருந்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே பொற்பாதகைக்கு வாசனை உண்டு. ஏனென்று சொன்னால் அது மறைமணம் கொண்டதாக விளங்குகிறது. வேத பெண்கள் எப்பொழுது பார்த்தாலும் பாதுகையை சுற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வேதவேத்தியனான எம்பெருமான் அவருடைய திருவடி, அவருடைய திருவடி நிலைகள் எப்பொழுதும் திருவடியைத்தான் கொண்டாடும். தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய திருக்குறளிலே கூட மலர் செய்ய நான் மானடி என்றும், வேண்டுதல் வேண்டாமையிலான என்றும், இறைவன் அடி என்றும், தனக்கோவில் இல்லாத தாள் என்றும் திருவடியை பேசுவது போல வேதங்களும் திருவடிகளை கொண்டாடுகின்றன. ஆகையினாலே
ஒளிர் பொன்னதுவே உயர்ந்த போதும் ஒளிர் பாதுகமே தருமோ மனமே எனும் கூரை நீக்கும் எழில் பாதுகையே மறை மனம் கொண்டாய் மாசரு பொன்னே. ஒளிர் பொன்னதுவே உயர்ந்த போதும் ஒளிர் பாதுகையே தருமோ மனமே எனும் குறை நீக்கும் எழில் பாதுகையே எனும் குறை நீக்கும் எழில் பாதுகமே. பாதுகைக்கு பொன்னாளாக இருக்கிறது, பொன் போன்று இருக்கிறது, பொன்னப்பனின் பாதுகையாக இருக்கிறது. எனவே பொன்னப்பனின் பாதுகையாக இருப்பதனாலே எழில் மிகுந்து இருப்பதனாலே இங்கே அந்த பொன்னினுடைய சம்பந்தம் இருப்பது மட்டுமல்ல, அது வசந்த காலத்தை குறிக்கக்கூடிய வசந்தமாக இருக்கிறது என்றும் இங்கே நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த காஞ்சன பத்தியிலே 735 பாசுரத்திலே மிகச் சிறப்பாக அந்த மனமுள்ள பொற்பாதுகை என்று வர்ணிக்கப்படுகிறது. முதல் ஸ்லோகத்திலே சஞ்சாரத்திற்காக பாதுகை திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்டது என்றார். இரண்டாவது ஸ்லோகத்திலே அங்கு அது மின்னல் போல இருக்கிறது என்றார். மூன்றாவதிலே உத்தமமான தங்கமுடையது என்றார். அது மட்டுமல்ல, இங்கே அழகாக அது மிகச்சிறந்த வர்ணகுணம் இருக்கும் போதே வர்ணம் இல்லாமல் என்பது விரோதமாக அமைந்துவிடும். எனவே வேத வாசனை உள்ள தனது உயர்ந்த தங்கத்தினால் தங்கப்பூவிக்கு மனமில்லை என்கிற அபவாதத்தை பாதுகை போக்கிவிட்டது என்கிறார் இந்த 735 பாசுரத்தினாலே. பொன்மலர் நாற்றமுடைப்பு என்ற அந்த வாக்கியத்தை மெய்ப்பித்து பொண்ணுக்கு வாசனை கிடையாதே என்ற வாக்கியத்தை பொய்ப்பித்தது என்கிறார். அடுத்தது 736 பாசுரம். 736 பாசுரத்திலே ரத்னம் தனியே இருப்பதை காட்டிலும் தங்கத்தில் பதித்த போது அதிகமான அழகாக விளங்கும். ஆகவே பகவானாகிய ரத்னம் பாதுகையின் தங்கத்தில் மேலிருந்து அதனால் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகிறது என்கிறார். இங்கே ரங்கநாதனுடைய திருமேனியோடு தங்க பாதுகை அனுபவிக்கப்படுகிறது. நல்ல தங்கம் என்பது மயில் கழுத்தின் நிறமுள்ளதாக இருக்கும் என்றும் சில்பசாஸ்திரம் கூறுமாம். ஆகையினாலே இங்கே 736 பாசுரம். கலாபமயிலின் கழுத்தொழி போலே கசடரு பொன்னின் காந்தியே கலாபமயிலின் கழுத்தொழி போலே கசடரு பொன்னில் காந்தி எனியே கல்யாணியின் இழையரத்தினமவனே கல்யாணியின் இழையரத்தினமவனே கனக பாதுகையே கண்ணனின் ஒளியே கனக பாதையே கண்ணனின் ஒளியே கலாபமயிலின் கழுத்தொழி போலே கசடரு பொன்னில் காந்தியே நீயே கல்யாணியின் இடையர தினம் அவனே பாதுகையே கண்ணனி ஒளியே. பொற்பாதுகையாக விளங்குகிறது, கலாபமயிலும் கழுத்தொழி போல விளங்குகிறது என்றெல்லாம் பிரதிபந்த மயூர கண்டம் பரிசுத்தேன பதாவனே சுகேன கமலாசன பூஷணோசிதம் தத்து பவதி ரத்னமல கரோதிஹேம் கம கலாபமயிலும் கழுத்தொழி போலே கசடரு பொன்னின் காந்தி எனியினமவனே கனக பாதுகையே கண்ணனின் ஒளியே கண்ணனின் ஒளியே. 737 பாசுரம் அடுத்தது பொன்னிறம் பாதுகை. அப்படிப்பட்ட பொன்னிறமுள்ள பாதுகையானது எம்பெருமானுக்கு பொன்னிறத்தை தருகிறது. பாதாதி சேஷமாய் பொன்னாக்கி விடுகிறது, காரணம் பாதுகை என்கிறார்.
இதற்கு நமக்கு ஒரு ஓமை காட்டி ஒரு உதாரணம் காட்டி விளக்குகிறார். பாதுகையே பரமசிவன் சந்திரனை பொன் போன்ற, பாதுகையே பரமசிவன் சந்திரனை பொன் போன்ற கொன்றை பூவாக்குகிறாய் தலைவணங்கும் நேரத்தில். பாதுகையாய் அனைத்திருக்கும் பரமபதநாதனி நீ, பாதுகையாய் அனைத்திருக்கும் பரமபதநாதனி. பாதாதி கேசமதாய் பசும் பொன்னாய் மாற்றுகிறாய். எம்பெருமானுடைய நிறத்தையே மாற்றுகிறான். நிறம் என்பது நிறம் காட்டுவது, நிறம் பெறுகிறது சொல்லுவோம். அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். நிறம் பெறுதல் என்ற வார்த்தை அழகு. எம்பெருமான் நிறத்தையே மாற்றி, கோபம் அதிகமாக இருந்தாலும் பிராட்டிமார்கள் எப்படி என்ன தன்னடியார் அது செய்யார் செய்தாலும் நன்றி செய்தார் சொல்வது போல, இங்கே நிறத்தையே மாற்றுவதாக சொல்லுகிறார். பாதுகையே பரமசிவன் சந்திரனை பொன் போன்ற கொன்றை பூ அக்குகிற, திரைச்சந்திரனை கலங்கமுள்ள சந்திரனை பொன் போன்ற கொன்றை பூவாக்குகிறான். பாதுகையே பரமசிவன் சந்திரனை பொன் போன்ற கொன்றை பூவாக்குகிறாய் தலைவணங்கும் நேரத்தில். பாதுகையாய் அனைத்திருக்கும் பரமபதனாதனை நீ, பாதாதி கேசமாக பசும் பொன்னாய் மாற்றுகிறாய். 738 மாமணியின் சரித்திரம், உலகளந்த பெருமானின் சரித்திரத்தை எண்ணுகிறார். மாவலியை அடக்கி நின்ற மாதவனின் பாதுகையே, பொன் மகளே சந்திரனே பெண்களே நுண் தாமரைகள் உன் ஒளியால் உயிர் பூற்று வளர்ந்ததென்றால் உண்மையிலே சூரியனை மாறி நின்றாய் சுந்தரியே மந்திரமோ. மவலியை அடக்கி நின்ற மாதவனின் பாதுகையே, மவலியை அடக்கி நின்ற மாதவனின் பாதுகையே, பொன்மகளே சந்திரனே பெண்களின் தாமரைகள் உன் ஒளியால் உயிர் பூற்று மலர்ந்ததென்றால் உண்மையிலே சூரியனை மாறி நின்ற சுந்தரியே மந்திரமோ. சூரியனை மாறி நின்றாய் சுந்தரியே மந்திரமோ, பெண்கள் எனும் தாமரைகள் உன் ஒளியால் உயிர் புற்று மலர்ந்ததென்றால். இங்கே தேவ பெண்களின் முகங்களானது மலர்கிறது. அப்படி மலரும் பொழுது தாமரை மலர வேண்டுமானால் சூரியன் அல்லவா வர வேண்டும், சந்திராகிருத்தியான சந்திரனை போல இருக்கக்கூடிய இந்த பொன்னொழி எப்படி மாறியது என்று ஆச்சரியப்படுகிறார். 739 பாசனம் அடுத்தது விபீஷணன் ரங்கநாதனை தன்னுடைய நாட்டிற்கு பரிசு பொருளாக எடுத்து செல்லும் பொழுது எம்பெருமானை எழுந்திரள பண்ணி தன்னாத நோக்கி விரையும் பொழுது கங்கையில் புனிதமாய காவிரி நடுவமாட்டு புங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழின் அரங்கன் தனுள் எம்பெருமான் விரும்புகிறான். எனவே அங்கே அந்த மனநிலே கங்கநாதன் எழுந்திருள்கிறான். அன்று முதல் அந்த பொற்றாமரை திருவடி நிலைகள் எம்பெருமானுக்கே புன்னிலத்தை தந்ததனாலே அங்கே அந்த மணல் நதிக்கரையிலே பொன்னொழியை வீசி அங்கே பொங்குநீர் பறந்து பாயும் காவிரி வெள்ளத்தையும் பொன்னிறமாக மாற்றி அன்று முதல் காவிரி தேவிக்கு காவிரி தாய்க்கு பொன்னி என்ற பெயரை கொடுத்து விடுகிறது என்று பேசுகிறார். பொற்றாமரை தலமே புகழ்வதும் ஒன்றுண்டு, பொற்றாமரை தலமே புகழ்வதும் ஒன்று, நற்றாமரை செல்வன் நம்மரங்கநாதனுடன்
உற்றாய் காவேரி கரை நாடி அன்று முதல் கற்றான் பொன்னி எனும் செயலதையே பும்புனலாடி தொற்றாமரை தலைமே புகழ்வதும் ஒன்றுண்டு நற்றாமரை செல்வன் நம் அரங்கநாதனுடல் உற்றாய் காவேரி கரை நாடி அன்று முதல் கற்றாள் பொன்னியனு பெயரதையே புனலாடி. எனவே கனகநதி என்ற பெயரானது, பொன்னி என்ற பெயரானது பாதுகையால் தான் அருளப்படுகிறது என்று பேசுகிறார். 740வது பாசுரம். பொற்பாதுகையே நீ மணிவண்ண நலமுடையாய், பொற்பாதுகையே நீ மதிவள்ளமுடைய கற்றோர் பலருடைய கமலமெனு இதய மலர், கற்றோர் பலருடைய கமலமெனு இதய மலர், சற்றே மலர்வித்து இறைவியுடன் இறைவனவன் பொற்றாமரையடிகள் பொருந்திடவே உதவுகிறாய். பொற்பாதுகையே நீ மதிவண்ண நலமுடைய காஞ்சன பத்ததி பொன்னொழி படலத்தை அனுபவித்து வருகிறோம். இதிலே 740வது பாசுரம். தாமரை மலர்வது வினோதமாக இருக்கிறதே, நிலவுக்கு தாமரை மலருமா என்று கேட்டுக்கொண்டு தேவஸ்ரீகளை முகம் மலர்ந்தை முன்பு பேசினார். இங்கே முனிவரின் மனத்தாமலை மலர்ந்தை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரறவம் என்று சொல்வது போல அவர்களுடைய மனதிலே மலர்விசை ஏகினால் மாலடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றனாலே அவருடைய மனத்திலே அடியாருடைய மனத்திலே யோகிகளுடைய மனத்திலே எம்பெருமான் அழகாக வீற்றிருக்கிறார். பிராட்டியோடு எழுந்தருளும் ரங்கநாதனுடைய திருவடியில் விளங்கும் தங்க பாதுகையை சேவித்து யோகிகள் அகமகிழ்கின்றனர். காவேரி மணலில் எழுந்தருளி சேவை சாதிக்கும்படியான உற்சவம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கும் கரையிலே எழுந்தருளி இருக்கும்படியான மற்றொரு உற்சவத்தை கூறுவதாக சிலர் பேசுகிறார்கள். அங்குள்ள ஆசிரமங்கள் வழியாக எம்பெருமான் எழுந்தருளும் பொழுது அங்கு வசிக்கும் யோகிகள் இப்படியாக அவர்கள் மனமானது மலர்கிறது என்று பேசுகிறார். அடியாருடைய மனத்தை தாமரையாக சொல்வதும் அது போன்ற இந்த பொன்னொழி படலத்திலே யோகிகள் மனது மலர்ந்தது என்று சொல்லுகிறார். பொற்பாதுகையே நீ மதிவண்ண நலமுடைய கற்றோர் பலருடைய காமாலமேனும் இதய மலர், சற்றே மலர்வித்து இரவியுடன் இறைவன் அவன் பொற்றாமரையடிகள் பொருந்திடவே உதவுகிற. இப்படியாக பொன்னொழி படலம் காஞ்சன பத்தியிலே 740வது பாசுரத்தை அனுபவித்தோம். தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலே ஆச்சாரிய கடாட்சத்தினாலே மங்களாசாசனமரே மதாச்சாரிய புரோகமி சர்வைஷபூர்வையாச்சாரிய மங்களம் மங்களம் கோதேந்திராய மகனீய குணாத்மை சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சேமிகம் குணங்கள் கூட்டம் வேதாந்த குழுவாரி தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனை ஸ்ரீமத் விகரசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.